வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு மாதத்துலேருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் குழந்தைங்களுடைய எலும்பு வளர்ச்சி தலை தசை வளர்ச்சி மூளை வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் போடுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பார்க்கற மாதிரியே ஃபுட்டும் வந்து இந்த பிளானில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் சரலாக் வந்து கொடுக்க போகிறோம் சர்லாக்கெல்லாம் இது வந்து தால் சர்லாக்கு காலையிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும் இந்த சரலாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஹோம்மேட் தால் சரலாக் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம் ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை குழந்தைங்களுக்கு இந்த ஹோம்மேடு தால் சரலாக் பருப்பு சரலாக் வந்து காலையிலேயே கொடுக்கலாம் நல்லா கொழு கொழுன்னு வெயிட் போடும் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஹோம்மேடு தால் சரலாக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் அவசரம் இல்லாமல் ரெடி பண்ணிடலாம் ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் இந்த தால் சர்லாக்கு வந்து ரெடி பண்ணி ஊட்டிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட்டும் ஆயிரும் நல்லா வெயிட்டும் போடுறோம் இப்போ இந்த தால் சர்லாக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த தால் சர்லாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லா பருப்புமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிற எல்லா பொருளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் அழகாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துண்டு சின்ன சின்ன துண்டாக தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சுத்தமான தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக போட்டால் அது வந்து திரிஞ்சு போயிடும் இப்போ நான் தேங்காய் இது வந்து ஒரு ரெண்டு டைம் போட்டு கூட அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இது ஆயில் வந்து சூடான உடனே இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட இது கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் குழந்தைக்கு ஊட்டும்போது அந்த மிளகெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து சமைச்ச சாதம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சமைச்ச சாதத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கேரட் கூடவே சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக லஞ்ச் டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி சமைச்ச சாதம் வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குனு இதை செஞ்சு கொடுத்துரலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும் நமக்கு கேரட் மட்டும் நல்லா வெந்து வந்துவிட்டால் போதும் சாதம் வந்து ஆல்ரெடி சமைச்சது தானே அது ஈஸியாகவே குலைவாக வந்துடும் பால் வந்து குழந்தைங்களுக்கு எயிட் இருந்தே கொடுக்கலாம் சூப்பராக வெயிட் போடும் அதே மாதிரி வற்றுப்புண் வாய்ப்புன்னு இருந்துன்னா உடனடியாக அதை வந்து சரி இப்போ அதை நல்லா வெந்திருச்சு இது வந்து ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை நான் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மேசர் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சும் எடுத்துக்கலாம் எயிட் மந்த்ஸில் இருக்கிற இருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்ன டின்னர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரசம் சாதம் வந்து கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து சரலாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பால் சாதம் கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்காகவும் நைட் வந்து ரசம் சாதம் தாராளமாக கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நான் வேக வச்சுருக்கேன் மோஸ்ட்லி வந்து புளியில் ரசம் செய்யாதீங்க அது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு இப்போ இதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சீரகம் ஒரு நாலஞ்சு சீரகம் ஒரு நாலஞ்சு மல்லி ரெண்டு மிளகு அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு நாலஞ்சு கொள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிருங்க இந்த கொள்ளு மட்டும் சளி இருமல் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க சளி இருமலை நல்லா சூப்பராக சரி பண்ணும் அதுக்காக தான் கொள்ளு சேர்க்கறது இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச தக்காளியும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சோம் அப்படின்னா அது உறிஞ்சி வந்துடும் தக்காளியை வந்து வேக வச்ச உடனே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா டைஜஸ்டும் ஆகும் அந்த தோல் மாதிரி இல்லாமையும் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தக்காளியை கரைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா கரைச்சிடுங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிடுங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா தக்காளியும் ஆல்ரெடி வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கோம் இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிப்பிடிச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சமைச்சு எடுத்து வச்சுருக்கிற மதியத்துக்கு சமைச்ச சாதம் இருந்தாவே நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சிடுங்க ரசத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் வந்து மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டே நல்லா சாதத்தை மசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ரசத்தை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ரசத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஜீரகம் மிளகு அதோட தோல் எல்லாம் இருக்கும் குழந்தைங்களோட தொண்டையில எல்லாம் மாட்டோம் அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம அழகாக வந்து நைட்டு டின்னர் ரெசிப்பியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அடுத்த நாளுக்கு வந்து நல்லா பசியும் எடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்